விஜய் டிவியில் ஒளிபரப்பான பிற சீசன்களை போலவே ஓடிடி தளத்தில் ஒளிபரப்பாயிட்டு இருக்க பிக்பாஸ் அல்டிமேட் நிகழ்ச்சிக்கும் அதிக வரவேற்பு இருக்கு. இந்த வாரத்தில் கிராமத்து கதாபாத்திரங்கள், பிராது விதிமுறைகள்னு, கிராம செட்டப்னு ஒட்டுமொத்த பிக்பாஸ் செட்டுமே கிராமத்து பின்னணியில் தான் இருந்துச்சு. இதில் பிக்பாஸ் போட்டியாளர்களையும் ரெண்டு குடும்பங்களாக பிரித்து வச்சுருக்காங்க. அதே போல் பிக்பாஸ் வீடும் ஏழு பகுதிகளாக பிரிக்கப்பட்டு வேலையெல்லாம் போட்டு வச்சுருந்தாங்க. ரெண்டு தலைக்கட்டு குடும்பங்களில் ஒன்று ஸ்னேகனோட குடும்பம், இன்னொன்று பாலாஜியோடது. இதில் ஸ்னேகனோட மனைவியா அனிதாவும் பாலாஜியோட மனைவியா தாமரையும் வர்றாங்க. மற்ற போட்டியாளர்களும் ரெண்டு குடும்பத்தில் சில கதாபாத்திரங்களாக பிரிக்கப்பட்டிருக்காங்க. அதில் ஊரோட கிளவியாக வர்றவங்க தான் ஜூலி. இந்த டாஸ்கில் ஒரு சில போட்டியாளர்கள் மட்டும்தான் கொடுத்த கதாபாத்திரத்தை சிவனேனு செஞ்சாங்க. சிலர் விருப்பமே இல்லாமல் கொடுத்த கதாபாத்திரங்களை செஞ்சுருந்தாங்க. இது நம்ம எஸ்டிஆரை கோபமடைய வச்சிருச்சு. இதனால் ஹவுஸ்மேட் மேலே சிம்பு பாய தொடங்கிட்டார். சிம்பு என்ன சொல்லியிருந்தார்னா, என்ன ஆச்சு, எல்லாமே சீசன் பிளேயர்ஸ், எல்லாமே உங்களுக்கு தெரியுது, யாருமே இல்லைன்னு மறுக்க முடியாது, டாஸ்கை டாஸ்காக பண்ண வேண்டியது தானே, அதில் உங்களுக்கு என்ன டிஸ்டர்ப் ஆச்சு, வெளியில் இருந்து ஆடியன்ஸ் பார்க்குறாங்கன்ற ஃபீலே உங்களுக்கு இல்லை, எல்லாரும் ஒன்றை புரிஞ்சுக்க மாட்டீங்க, நாங்கள் பார்த்துட்டு இருக்கோம், மக்கள் தான் ஓட்டு போடுறாங்க, நீங்கள் அந்த மக்களுக்கு மரியாதை கொடுங்க, ஆடியன்ஸுக்கு மரியாதை கொடுங்க, பார்க்குறவங்க முட்டாள் கிடையாதுன்னு சிம்பு கொந்தளிச்சிட்டாரு.